இன்னைக்கு நாங்கள் வந்து சொக்கி மூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ராம் எடுத்திருக்கேன், எல்லாட்டி திக் மில்க்னு சொல்லுவாங்க, அது 500 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் எந்த மார்க்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வேறு என்ன ராம் என்றாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது டொப்ரோனி சாக்லேட் வந்து, இது வந்து 100 கிராம், 100 கிராமுக்கு 500 மில்லிலிட்டர் பால் வந்து காணும். இது வந்து நாங்கள் சாக்லேட்டை வந்து நறுக்கி போட்டு இதை வந்து தம்மில் வந்து சாக்லேட்டை உருக்க போகிறோம், அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பீட்டர் உங்களுக்கு தேவை, இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சாக்லேட்டை வந்து நறுக்கி எடுக்க போகிறோம். என்னென்னா சாக்லேட் உருகுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறால முதலாவது நீங்கள் சாக்லேட்டை வந்து நறுக்கி எடுத்துருங்க. நீங்கள் இந்த சாக்லேட் தான் பாய்க்கணும் வண்டியில், உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் பிளேன் சாக்லேட் நீங்கள் பாய்க்கலாம். இப்போ நான் இந்த சாக்லேட்டை செஞ்சீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடியாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை குட்டி குட்டியாக நறுக்க போகிறேன். ஏன்டா இப்போ உருக்குறதுக்கு ஈஸியாக இருந்தால இதாக இருக்க நறுக்க போகிறேன். இதை நறுக்கி எடுத்துட்டேன். நான் இந்த பபுள் போறேன். நான் வந்து இதில் வந்து சுடுதண்ணி சேர்க்க போறேன். இப்ப நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சிருக்கேன். நீங்க நார்மலா வந்து மைக்ரோவேவ்ல வச்சும் நீங்க செய்யலாம். இப்ப நான் வந்து வீடியோ இதுல வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறதால வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். நல்ல ஹீட்டா இருக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த சாக்லேட்டை வந்து மேலே வச்சிங்கண்டா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உருகும். இப்போ இது வந்து நாங்கள் இன்னொரு இதில் வச்சுட்டு இனி வந்து ராமை வந்து நாங்கள் அடித்து நுரை மாதிரி எடுக்க போகிறோம். இப்போ நான் என்ன செய்யப்போறோம்னா இந்த பெரிய துளசில் எடுத்துருக்கோம், அதில் இந்த ராமை வந்து உடைச்சி ஊற்ற போகிறோம். இதை நாங்கள் பீட் பண்ண போகிறேன். நல்லா க்ரீமியாக அந்த பூ மாதிரி வார வரைக்கும் நாங்கள் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நான் வந்து ராம் வந்து நல்லா பீட் ஆக போகிறேன். இப்போ வந்து இந்த நல்ல கிரீம் ஆகிட்டு நாங்கள் வந்து நாங்கள் அடிச்சு எடுத்துட்டோம். இப்போ சாக்லேட் நல்லா உருகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நாங்கள் வந்து சாக்லேட் வந்து நல்லா உருகிட்டு இனி வந்து இந்த முட்டையை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நல்லா பீட் பண்ணி விடணும். சாக்லேட்டும் அந்த எக்கும் நல்லா சேரணும். சாக்லேட்டும் நல்லா அப்படி சேரணும். சேர்ற வரைக்கும் நல்லா நீங்கள் அடிச்சுடுங்க. இனி வந்து நாங்கள் ராமோட வந்து சேர்க்க போகிறோம். ராமோட சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, இப்போ சாக்லேட் வந்து உங்களுக்கு நிறைய நல்லா சூடாக இருந்ததுன்னா நல்லா ஆறுன பிறகு இதோட சேருங்க. ஏனென்றால் ராம் வந்து கரையை பார்க்கும். இப்போ நான் வந்து நல்லா சூடு குறைஞ்சிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன்.
இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆக இனி வந்து புஷ் பண்ணக்கூடாது, என்னென்னா அந்த ராமர லேயர் வந்து உடைஞ்சிடும். இப்போ நீங்கள் லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கடா. சரி, இப்போ உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் என்ன கூட வேணுமாட்டா, நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த டெசர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அந்த டார்க் சாக்லேட்டை நல்லா துருவி எடுத்துட்டு மேலே வந்து போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது சின்ன சாக்லேட் வந்து நறு நறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி நல்ல மெல்லிசாக வந்து நீங்கள் செய்யணும். ஆக பெருசாக செய்யக்கூடாது, குட்டி குட்டியாக. எப்படி தூளில் வந்து நீங்கள் செய்யணும். நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்து டார்க் சாக்லேட் எல்லாம் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். இனி வந்து மேலே வந்து போட போகிறோம். இது நீங்கள் பிறகு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா நறு நறண்டு இந்த சொக்கி மூசில் இருக்கும். கொஞ்சம் அரிவாசி வந்து மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வைங்க. தூளாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நார்மல் இதில் வைங்க, டீயில் வைக்க வேணாம், நார்மலில் வச்சு செட் ஆகிட போகிறேன். வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன், 2 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு திங்ஸ் எடுத்துருக்கோம். இதில் வந்து சாக்லேட் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 ரவுண்ட் சாக்லேட், அது துருவ, அதாவது திரேச்சி குழம்பு எடுத்துருக்கோம். ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அடுத்து எங்களோட சொக்கி மூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு ஒயிட் கலர் பிளேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் பிளேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ என்ன சேப்பிரமெண்டா, ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ இந்த ஹாட் வாட்டரில் இப்படி கரண்டி இப்படி கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்து இப்படி ஹாட் வாட்டரில் நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருந்துட்டு இப்படியே நீங்கள் ரவுண்டாக வரணும். நீங்கடா உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப் வந்து கிடைக்கும். வந்து சொக்கி மூசை வந்து வச்சிட்டோம். இனி என்ன சேப்பிறோம்டா, இப்படி துருவ எடுத்து கொஞ்சம் ப்ளூமன் வந்து சேப்பிறோம். ஒரு திராட்சையை வந்து நீங்கள் நாளாக வெட்டினீங்கன்னா அப்படி பூ ஒன்று செய்யலாம். அதே மாதிரி இந்த முளைக்கும் செய்யலாம். இது வந்து உங்களோட விருப்பமாக நீங்கள் வேறு வேறு ஃப்ரூட்ஸ்லையும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து நான் வேறு வேறு வந்து செஞ்சிட்டேன். இனி வந்து இந்த சாக்லேட் இதை வந்து என்ன செய்யப்படமாட்டா, லைட்டாக மேலே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். சாக்லேட்டை வந்து இப்படி ஒரு இந்த லைனுக்குள்ள வைக்க போகிறோம். வந்து இப்படி ஏதாவது நடுவில் இப்படி இப்போ நான் வந்து இதில் க்ரீனாக ஏதாவது இதில் வைக்க போகிறேன். இதோட வந்து சொக்கி மூஸ் வந்து ரெடி ஆகிட்டு, இது வந்து ஹோம் மேடாக செஞ்சாது, வீட்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் வேறு சொக்கி சோஸ் அப்படி நீங்கள் வாங்கி செய்கிறேன்னா இதோட பெட்டராக செய்யலாம். இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன்.